உந்துவதற்கு கரை சேர்ப்பதற்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோளில் வந்து இது பண்ணி எப்படி அவங்களை வந்து காப்பாற்றி கொண்டு வர்றது. அதுக்கடுத்தது பாருங்கள், ரெண்டு நபர்கள் சேர்ந்து ஒரு நபரை வந்து எப்படி ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வர்றது. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடிஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பயிற்சியை வந்து ரொம்ப அருமையாக எல்லா ஆஸ்பெக்டும் கவர் பண்ணுற மாதிரி, அதே அரசு பேருந்துகள் எல்லாமே பயன்படுத்தப்பட்டது அந்த மாதிரி பண்ணோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இனிஷியேட்டிவ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் டைம் பிளாட்ஃபார்ம் ஃபோர்காஸ்டிங் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜஸ் வந்து நம்ம இப்போ வச்சுருக்கோம். எங்கே மழை பெஞ்சாலும் இப்போ வந்து துல்லியமாக நம்ம வந்து மழையினுடைய அளவை வந்து நம்ம இது பண்ணுற அளவுக்கு, நிர்ணயிக்கிற அளவுக்கு ரெயின் காஜஸ் வச்சுருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 100 AWS, அதை வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே நமக்கு வந்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்து அந்த சி பேண்ட் ரேடார்னு சொல்கிறோம், அந்த சி பேண்ட் ரேடார் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மூலமாக எவ்வாறு நம்ம நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதனுடைய டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ண நம்ம வந்து போகிறோம். அதுக்கடுத்து ஆல் டேட்டா வில் பி ப்ராசஸ் ஃபோர்காஸ்ட் மாடல் வித் பி ஜென்ரேட்டட் ஹெல்ப் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்பேஸ் மூலமாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்கும், பட் இது எல்லாமே என்ன பண்ணுறோம்னா பூனேவோ மற்ற இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலமாக, அதுக்கடுத்து நம்மளுடைய என்னது மெட்டீரியாலஜிக்கல் சென்டர்னுடைய சப்போர்ட் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனை எல்லா நபர்களுக்கும் நம்ம வந்து டெசிமினேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கடுத்தது இந்த ரீசன்ட் ஃப்ளட்டை வந்து பார்த்திங்கன்னா காவேரி கொள்ளிடத்துலாம் வந்துச்சு இல்லையா, அதற்குமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு துல்லியமாக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா விஷயத்தையும் நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அனைத்து பணிகளையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சது. நெக்ஸ்ட் அதற்கடுத்தது ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் ட்ரைனிங். இது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் நிலை மீட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு சிஎம்மோட ஸ்பெஷல் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் வந்து 65,000 வாலண்டியர்ஸ்க்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். 14 மாவட்டங்கள்லேயும் 1 நீலகிரி மாவட்டங்கள்லையும், 14 கடலோர மாவட்டங்கள்லையும் 1 நீலகிரி மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி நடந்துட்டு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 to 5,000 வரைக்கும் நமக்கு வாலண்டியர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த 3,500 to 5,000 வாலண்டியர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே தேஹாபின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்களேன், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இதெல்லாம் இது தான் இந்த ட்ரைனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆத்மமித்ரா ட்ரைனிங். ஆத்மமித்ரா அப்படின்னா பேரிடர் கால நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர் முதல் நிலை மீட்பாளர். இந்த பேரிடர் கால நண்பர்ங்கிறது அது வேறு, பேரிடர் கால நண்பர்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 12 நாட்கள் பயிற்சி ஆப்தமித்ரான்னு சொல்லக்கூடிய, அது வந்து என்டிஎம்ஏனுடைய ப்ராஜெக்ட். அது ஃபஸ்ட் ரெஸ்பாண்டருங்கிறது 3 நாள் பயிற்சி, 3 நாளுங்கிறத 3.5 நாட்கள் பயிற்சி அந்த பயிற்சி. ஸோ அந்த பயிற்சி நடந்துட்டு இருக்கு. இதில் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா காமனாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடலூர், செங்கல்பட்டு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், நீலகிரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவாரூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருவள்ளூர், விழுப்புரம், இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து இதில் காமன் மாவட்டங்களாக இருக்கும். ஒரு சில மாவட்டங்கள் பொறுப்பு மயிலாடுதுறை இருக்காது, திருவண்ணாமலை இருக்காது, சிவகங்கை இருக்காது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் ஆப்தமித்ரா திட்டத்தில் இருக்கும். இது ஏன் அப்படி அந்த இதெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வர்தா புயல்லாம் வந்து போகும்பொழுது கடக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள்லாம் கடந்து சென்றது, அதனால் அந்த மாவட்டத்தில் வந்து நம்ம டெல்லியிலிருந்து நமக்கு அதை சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இதுதான் அப்ஸ்கேலிங் ஆப்தமித்ரா. அதில் வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஏன்னா இந்த ரெஸ்பாண்டர் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டராக இருந்தாலும் சரி ஆப்தமித்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரிடர் கால நண்பர்களாக இருந்தாலும் இவங்க எல்லாமே உங்களோட தொடர்பு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியரனுடைய சைன் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டு என்னென்ன கொடுத்துருக்குறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய என்டிஎம்ஏனுடைய வெப்சைட்டில் வந்து இந்த ஆப்தமித்ரா பயிற்சி பெற்றக்கூடிய அனைத்து வாலண்டியர்ஸும் வந்து வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணி அவங்களுக்கு வந்து முறையான அங்கீகாரமும் முறையான யூனிஃபார்மும் கொடுக்கப்பட்டு அவங்க என்டிஆர்எஃப் டிஎன்டிஆர்எஃப் எப்படி வேலை செய்கிறார்களோ அதே மாதிரி இவங்களும் வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாமே இந்த பயிற்சியின் போது அந்த ஆப்தமித்ரா பயிற்சி பாருங்கள் மேலே பாருங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லி போட்டு பாருங்கள் ஆப்தமித்ரா ட்ரைனிங் ஸ்கீம்னு எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இந்த பயிற்சியின் போது இதெல்லாம் இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுப்போம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சும்மிங் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடத்த வந்து இது பண்ணும்போது ஒரு சும்மிங் பூலை நம்ம வந்து இப்போதைக்கு தேர்வு செய்து நம்ம அதை பண்ணிக்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது இவங்களுக்கெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி ப்ரொவைட் சர்டிஃபிகேட் ஐடி கார்ட்ஸ் எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் ஸ்கிட் சரிங்களா. அந்த எமர்ஜென்சி ரெஸ்பாண்டர் கிட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள். அந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ளன்னா நம்ம வந்து ஒட்டு மொத்தமாக வாங்கும்போது அந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் வாங்கும்போது 20,000 ரூபாய் மதிப்புள்ள பொருளாக இருக்கும். அவ்வளோ பொருட்கள் வந்து அவங்களுக்கு ஷூ கம்பூட்டு காகிள்ஸு ப்ளஸ்ஸு ஹெல்மெட்டு அதேமாரி கோட்டு எல்லாமே டார்ச் லைட்டு எல்லாம் வாட்டர் பாட்டில் எல்லா விஷயங்களுமே அந்த இவங்களுக்கு கொடுக்குற டிஷர்ட்டு கேப்ஸு ஜாக்கெட் லைஃப் ஜாக்கெட் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது நீட் ஆஃப் மீடியா டிசாஸ்டர் என்ன பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் வல்னரபிலிட்டி முடிச்சு வச்சுருந்த மைக்கில் பார்த்தாச்சு. தென் இதில் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ மீடியாவெலாம் இருக்கிறதுனால அந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை தயவுசெய்து நீங்கள் வந்து பார்வையிடணும். பார்வையிட்டு அந்த கட்டிடங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, அதற்கடுத்தது இந்த மாதிரி பேரிடர் காலத்தின் போது அந்த ஆக்சுவலாக வந்து 8வதுல 9வதுலாம் பேரிடர் சம்மந்தமான சப்ஜெக்டே இருக்குது. ஆனால் யாருமே அதை பற்றி அவ்வளோ வந்து ஏன்னா அந்த பேரிடர் சம்மந்தமான சப்ஜெக்டை ஒரு பேரிடர் வந்தால் என்ன பண்ணணும், ஒரு மாக் ட்ரில்லே கண்டக்ட் பண்ணலாம், ஒரு மாக் எக்ஸசைஸே கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் தே வில் நாட் டூ இட். ஏன்னா பேரிடர் வந்தால் பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மாக் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு இறப்புங்கிறது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இறப்புமே இல்லாத அளவுக்கு அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் தவிர்க்க முடியும். மாணவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஃபோக்கஸ் என்னென்னா அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம கூட ஒரு சில காரணத்தினால ஒரு நம்மளுடைய பணி மற்ற விஷயங்கள்னால நம்ம என்ன பண்ணுவோம் வெவ்வேறு விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் தேர் வெரி கீன் இன் லிசனிங் திங்ஸ். அதனால் அந்த மாணவர் பருவத்தில் நம்ம என்ன பண்ணோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் சொல்லித்தரணும். அதுக்கடுத்தது பாருங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டு சேவ் லைஃப்ஸ் அண்ட் ப்ரிவெண்ட் இன்ஜுரிஸ் அட் ஸ்கூல் ப்ரீமிசஸ். அதுக்கடுத்து ப்ரிவெண்ட் இன்டரப்ஷன் ஆஃப் எஜுகேஷன் டு டெவலப் ரெசிலியன்ட் சொசைட்டி. அதுக்கடுத்து ரெடியூஸ் த சோஷியல் எக்கனாமிக்கல் அண்ட் கல்ச்சுரல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் த ரெக்கரிங் திரும்பி திரும்பி வரக்கூடிய அந்த பேராபத்துகள்லேருந்து தடுக்க நம்மளால் முடியும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ நமக்கு என்னென்ன புயல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ ஒரு 4-5 புயல் அது மாதிரி நீல புயல் கஜா புயல் உக்கி மகா உறவி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வகையில் எப்படிலாம் போணுச்சு அப்படிங்கிறது தான் இந்த 2000 இந்த மேப் வந்து இட் இன் ஷோயிங். நெக்ஸ்ட் அடுத்தது லோக்கல் லொக்கேஷன் ஆஃப் வல்னரபிள் ஃபார் ஃப்ளட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் எந்தெந்த இடங்கள் ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய அதாவது நீரினால் அல்லது வெள்ளத்தால் பெரு வெள்ளத்தால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லோ மாடரேட் இந்த மாதிரி வெள்ளத்தால் வந்து எப்படி வந்து எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து அதிகமாக பாதிச்சுது குறைவாக பாதிச்சுது பாதிப்புக்கு மிகவும் இருக்கக்கூடிய சொற்பமான பாதிப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இதை காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரைட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா அந்த கம்யூனிகேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு நடக்குது பேரிடர் நடக்குது அப்படின்னா அந்த பேரிடர்லேருந்து நம்மளை விடுபட்டு கொள்வதற்காக அல்லது பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம என்ன TNSCOC இது வந்து பார்த்தீங்கன்னா 24/7 எல்லா லைன் டிபார்ட்மெண்ட்ஸும் ப்ளஸ்ஸு அங்கே டெக்னிக்கல் பீப்புளும் அந்த SCOCயில் இருப்பாங்க. அந்த SCOC எவ்வாறு செயல்படுதுங்கிறத நம்ம ஒரு ஃபோட்டோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடுத்து DOC வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக தனியாக நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பரில் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஏதாவது பேரிடர் சம்மந்தமான தகவலை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா 9445869848 அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்மார்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்மார்ட்டுங்கிற ஒரு வெப்சைட்டு இதில் வந்து எல்லா வகையான தகவலும் அதில் இருக்குது. அந்த தகவலை வந்து நீங்கள் இங்கே பாருங்களேன் என்னென்னா டெசிமினேஷன் ஆஃப் அலர்ட் மெசேஜஸ் நீங்கள் அந்த டிஎன் ஸ்மார்ட்டை வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே உங்களோட மொபைலில் டிஎன் ஸ்மார்ட்டு ரைம்ஸ் இதுதான் வந்து அந்த ஐடி. இதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற இதில் இருக்கு இல்லையா
மொபைலில் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன ப்ளே ஸ்டோர் போவீங்க இல்லையா, ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு. எஸ், இதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மின்னல் அடித்தாலும் சரி மழை பெய்யுதுனாலும் சரி உங்களுக்கு அதனுடைய ஃபோர்காஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இதில் வந்துடும். அதனால் தயவுசெய்து இந்த தகவலை நீங்கள் வச்சு. அதற்கு அடுத்தது, டூரிங் டிசாஸ்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஃப்ரம் போலீஸ் ஃபயர் சர்வீஸ் பிடபிள்யூடி ஹைவேஸ் ஃபிஷரிஸ் ஹெல்த் என்டிஆர்எஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெல்வி பொசிஷன்ட் தெல்வி சிட்டிங் இன் எஸ்சி ஓசி. அதற்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேட்டலைட் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்ஃபார்ம்டு டு ப்ரொவைடட் வித் டு கண்டினியூஸ்லி ஹேண்டில் த ஃபோன்ஸ். ஏன்னா எந்த டைமில் எந்த வகையான வந்து சுச்சுவேஷனும் ஏற்படலாம், ஆகையினால அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய நபர்கள் அதை வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய முதல் நபர் வந்து டிஸ்ட்ரிக்டில் ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர் அப்படின்னா அவங்க கலெக்டர் தான். அதுக்கு அடுத்தது மெசேஜஸ் வில் பி சென்ட் த்ரூ சோஷியல் எலக்ட்ரானிக் அண்டு பிரிண்ட் மீடியா, ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து நம்ம சிஎம் வந்து இதுதான் வந்து எஸ்சிஓசி நம்மளுடைய ஸ்டேட் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் சென்டர். அதுக்கு வந்து சிஎம் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து பார்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். இது ஒரு 15 வகையான டிஸ்பிளே இருக்கும். இந்த 15 வகையான டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நியூஸ் ஓடிட்டுருக்கும், ஒன்று ஃபோர்காஸ்ட் இருக்கும், ஒன்று வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வேறு நியூஸில் வந்து வேணுமா அப்படின்னா அது எல்லா சேனலும் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வீடியோ இருக்கும். சைடில் ஃபுல்லாகவே வந்து ஆல் டெக்னீஷியன்ஸ் டெக்னிக்கல் பர்சன்ஸ் வில் பி சிட்டிங். ஸோ நீங்கள் யார்ட்டையாவது பேசணும், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் பேசணும் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் பேசலாம் அந்த மாதிரி. நெக்ஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கடல் வந்து இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய மழை வருது, வார்னிங் வருது, மீனவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஏதாவது தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் மத்தியில் குழுக்கள் எல்லாம் உருவாக்கியிருக்கோம். அப்போ என்னென்னா அந்த சம்மந்தப்பட்ட குழுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஃபோன்ஸ் மூலமாகவும் சேட்டலைட்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடவை ரீசார்ஜ் பண்ணால் 15,000 ரூபாய் அதெல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த மீனவர்கள் மத்தியில் வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து இப்போ ஒரு சில இடங்களுக்கு போனால் ஒரு நெட்ஒர்க்கெலாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட வந்து சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செய்தி வந்து அவர்களுடைய வீடுகளுக்கோ அல்லது அவர்களை சார்ந்த நபர்களுக்கோ போய் சென்றடைஞ்சிடும். நெக்ஸ்ட், அடுத்தது இந்த டிஎன் ஸ்மார்ட்னு சொல்கிறதுனால இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஐடி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ வெதர் ஃபோர்காஸ்ட் வந்துடும், ஃப்ளட் ரிஸ்க் அட்வைசரிஸ் வந்துடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இதில் வந்து பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா 251,850 பீப்புள் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் அஃபீஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்பர் 72,000, ஜென்ரல் பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா 1,78,000. அதுக்கு அடுத்தது வாலண்டியர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1,51,000. ஸோ இவங்க எல்லாமே. அதுக்கடுத்து லொக்கேஷன்ஸ் ஆஃப் ஷெல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 5,354 சரிங்களா. நெக்ஸ்ட், இந்த டிஎன் ஸ்மார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு வெப்சைட்டு, அதை நீங்கள் வச்சுக்கிங்க. இம்மீடியட்டாக யாரெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோனு கண்டிப்பாக எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருப்பீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலுமே ஸ்மார்ட் ஃபோனுன்னா இதை வச்சுருக்கணும், இது இருந்தால் அது ஸ்மார்ட்டாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட், அதுக்கடுத்தது அந்த காமன் அலர்ட் போட்டோக்களை பாருங்கள். ப்ரீவியஸ் காமன் அலர்ட் போட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடலோர அல்லது அணை சார்ந்த அணை சார்ந்து இருக்கக்கூடிய அணையில் தண்ணீர் நீர் திறந்து விடப்பட்டால் அந்த பகுதி வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு இடங்கள்லாம் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன் அலர்ட் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸில் வரும், அதுக்கடுத்தது வாட்ஸ்அப் இதில் வரும், அதுக்கடுத்தது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இல்லையா அந்த என்ன சொல்கிறது அது பேர் இப்போ நான் சொன்னல 15,000 ரூபாய்க்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணான்னு சொன்னேன், சேட்டலைட் ஃபோன் எல்லாமே வந்து இதில் பயன்படுத்தப்படும். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் கும்மிடி பூண்டியெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து தண்ணீர் திறந்து வைக்கப்படும்போது வந்து அங்கேருந்து நிறைய மக்கள்லாம் வந்து ஆற்று பகுதியிலே வந்து வீடு கட்டிட்டுலாம் வாழ்ந்துட்டு நைட்டில் ஆற்றுலேயே தூங்குறாங்க. அந்த டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் திறந்து விடுறதுக்கெல்லாம் அவ்வளோ அழகான தகவலெல்லாம் கொடுத்து அந்த மக்கள்லாம் அங்கே எவாக்குவேட் பண்ணி நம்ம நிறைய பாதுகாக்கிறோம். அதுக்கடுத்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 94,000 ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்
உமன் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 21. அதுக்கு அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரை பொறுத்த வரைக்கும் ஆடுகள் மாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லைஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு தனியாக பயிற்சி பெற்ற 19,000 வாலண்டியர்ஸ் வந்து ரெஸ்பாண்டர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் இருக்கக்கூடியது. அது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், அதாவது வுட் கட்டர்ஸ், ஸ்னேக் பைட்லாம் நடந்துச்சுன்னா அந்த ஸ்னேக் பைட்லாம் இது பண்ணுறோம், அதேமாரி பாம்பு பிடிக்கிறவங்க ஸ்னாக் கேச்சர்ஸ் இவங்க எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு. இப்போ நீங்கள் வந்து எதுக்கு ஸ்னாக் கேச்சர் பாம்பு பிடிக்கிறவங்கலாம் அப்படின்னா மழை பெஞ்சுன்னா அது அந்த தண்ணியில் பாம்பெல்லாம் வரும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து கட்டடங்கள் இருக்கிற தண்ணி, அதாவது தண்ணி வரும்பொழுது நடுவில் கட்டடம், நடுவில் மரம், நடுவில் ஏதாவது ஒரு பில்லர் உடஞ்சது ஏதாவது இருக்குன்னா அந்த பகுதியில் அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாம்புலேருந்து தேள்லேருந்து பூரான்லேருந்து மிகப்பெரிய பூரான்லாம் இருக்கும். அங்கே டைமில் நீங்கள் ஜஸ்ட் அப்படி கை வச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த